ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிரபல இதழில் ஆசிரியராக இருந்த ஒருத்தர் பிற்காலத்தில் தனக்கு சொந்தமாக ஒரு பத்திரிகை ஆரம்பித்தார். அந்த பத்திரிகை வேலையாக அவர் வெளிநாட்டுக்கு சென்றபோது நடந்த ஒரு அற்புதமான விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எந்த நாட்டிற்கு போனாலும் அவர் தங்கும் அறையில் இருக்கும் மேஜை மீது காஞ்சி மகானின் படத்தை வைத்து தினமும் அவர் வணங்குவது வழக்கம். அப்போது தங்கியிருந்தது ஒரு ஆங்கிலேயரின் வீடு. வீட்டின் சொந்தக்காரர் அந்த எழுத்தாளரிடம் படத்தில் இருப்பவர் யார் என கேட்டார். அவர், "நான் வணங்கும் தெய்வம்" என்று பதில் சொல்லியிருக்கிறார். "சக்தி வாய்ந்த தெய்வமா அவர்? நாம் நினைத்தது நடக்குமா?" இவ்வாறெல்லாம் ஆங்கிலேயர் ஒரு வினாக்கள் எழுப்ப அதற்கும் அந்த எழுத்தாளர் பதில் சொல்லியிருக்கிறார், "நாம் உண்மையாக வேண்டிக் கொண்டால் நிச்சயம் நாம் நினைத்தது நடக்கும். அந்த கருணை கடல் அதை நிறைவேற்றி வைப்பார்." பக்தர் சொன்ன தோரணை, அவர் குரலில் ஒலித்த பக்தி அந்த ஆங்கிலேயரை நம்ப செய்தது. "என் மகன் எங்கேயோ போய்விட்டான். அவனை பிரிந்து என் மனைவி ஓயாமல் அழுது கொண்டே இருக்கிறாள். அதனால்தான் ஒரு நம்பிக்கையோடு உங்களிடம் கேட்டேன். எங்கள் குருவான காஞ்சி மகானை நீங்கள் மனமுருகி பிரார்த்தியுங்கள். உங்களுக்கு அவரது அருள் நிச்சயம் கிட்டும்" என அந்த பக்தர் சில விஷயங்களை கூறினார். அவரது வாக்கை அப்படியே ஏற்றுக்கொண்ட அந்த ஆங்கிலேயரும் காஞ்சி தெய்வத்தின் படத்தின் முன் நின்று மனமுருகி வேண்டி தனக்கு அருள் புரியும்படி வேண்டிக் கொண்டார். சில மணி நேரம் கடந்ததும் அவரது வீட்டு போன் ஒலித்தது. ஆங்கிலேயர் போனை எடுத்தார். போனில் வந்த செய்தி அவருக்கு அளவு கடந்த வியப்பை கொடுத்ததாம். காணாமற் போன அவரது மகன்தான் பேசினான். தான் எங்கேயோ போயிருப்பதாகவும் இப்போது ஊருக்கு வந்துவிட்டதாகவும் உடனே வீட்டுக்கு வருவதாகவும் தகவல் சொன்னான். ஆங்கிலேயருக்கு மெய் சிலிர்த்து விட்டதாம். காஞ்சி மகானை வணங்கியபடியே அந்த எழுத்தாளருக்கு நன்றியும் சொன்னார். "இவர்தான் எங்கள் தெய்வம், இவர்தான் இந்த உருவில்தான் தெய்வத்தை பார்ப்போம்" என்று கடல் கடந்து எங்கேயோ இருந்த அந்த ஆங்கிலேய தம்பதிகள் ஆனந்த அனுபவத்தில் உருகி நின்றார்கள். இந்த விஷயத்தை அந்த எழுத்தாளர் தனது பத்திரிகையில் அவர் கைப்பட எழுதியுள்ளார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மற்றொரு சம்பவம், மன்னார்குடியில் ஒரு வீட்டு திண்ணையில் பெரியவா படுத்து கொண்டிருந்தார்கள். அந்த பகுதியில் அட்டைப்பூச்சி நடமாட்டம் அதிகம். அட்டைப்பூச்சி ஒட்டி கொண்டால் லேசில் விடாது, இரத்தத்தை உறிஞ்சிவிடும். பெரியவாளின் தலைப்பகுதியிலும் கால் பகுதியிலும் ஏன் உடலை சுற்றிலும் கூட ஏராளமான அட்டைகள். ஆனால் ஒரு அட்டை கூட பெரியவாளை ஒன்றும் செய்யவில்லை. பெரியவா மெய்மறந்து நித்திரை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம் பெரியவா உடுத்தியிருந்த வஸ்திரத்தினுள் ஒரு பெரிய தேல் காணப்பட்டது. தொண்டர்கள் பதறிப்போய் பெரியவரிடம் தெரிவித்தார்கள். "ரொம்ப நேரமா ஏதோ உறுத்தியிருந்தது, இதுதானா?" என்று சொல்லி வஸ்திரத்தை உதறினார். தேல் கீழே விழுந்து ஊர்ந்தது. கருந்தேல் பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தது. "அடிக்காதே, மெதுவா வெளில கொண்டு போய் விடு" என்று சொன்னார். பெரியவாளுக்கு எந்த ஜீவனிடத்திலும் பயம் இல்லை, பகையும் இல்லை. எல்லா பிராணிகளிடமும் அபரிமிதமான கருணை மட்டுமே இருந்தது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.